த்ரீ படம் கம்மிட் ஆகும்போது ஒரு ஒரு மூணு படம் தான் போயிட்டு இருந்தது. த்ரீ படம் கம்மிட் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த படத்துல வந்து சில ஷார்ட்ஸ் வந்து என்னால வர முடியல. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அசோக் அம்ஜரே சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. பாலகோபி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய படம் ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன் வெற்றிமாறன் சார் இயக்கத்துல வந்து கதிரேசன் சார் தான் ப்ரொடியூசர் சார். அப்ப வந்து வெற்றிமாறன் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ராயம் பண்ணுறான்னு சொன்னோடனே கொடுத்துட்டாங்க. வெற்றிமாறன் சார் கொடுத்தாங்க. பிறகு கதிரேசன் சார் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நோ சொல்லினாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டேஜில் நான் நின்றுக்க முடியாது. அதுக்கு கதிரேசன் கதிரேசன் சார் சினிமால மட்டும் பொண்ணு இருக்கீங்களா? ஏன் அந்த தண்ணி என்ன? அதுக்கு வந்து கதிரேசன் சார் வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு அவர்னால என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. வந்தோடனே ஊடக நண்பர்கள்ட்ட என்ன நிவின் பாலின் கூப்பிடுங்க, நிவின் பாலின் கூப்பிடுங்க. ஏன்னா நிவின் பாலின் கூப்பிடணும்னா பாருங்க, நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நிவின் பாலின் கூப்பிடுங்க. அப்புறம் அதுக்குதான் எங்களோட சுரேஷ் சந்திர சார் சொன்னாரு, உன்னை நிவின் பாலின் கூப்பிடக்கூடாதா, நிவின் பாவின் கூப்பிடணும். உண்மையிலே அதுதான் நினைக்கிறேன். அவரு நிவின் பாலி, நிவின் போலி ராணி. இவனுக்கு எப்பலாம் வாய் நல்ல வேலை செய்யும், அவன் மாதிரி பண்ண கூட தீக்கு வாயிடுவான். நீ பண்ணது 10 படத்து பேர் சொல்ற டீம் அவனை பாரு. சினிமா வாழ்க்கையில 20 படம் தான் பண்ணிருப்பானுங்க. எப்படி இந்த கேப்ல 10 படம் தான் தெரியவே இல்லை. 10 படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப படத்துக்கு வந்து எந்த படம் வந்து டைட்டில் வச்சு படத்துக்கு பாத்தீங்கன்னா டைட்டில் வச்சு ஆரம்பிக்கிறது கிடையாது. ப்ரொடக்ஷன் நம்பர் 1. ஏன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் டைட்டிலே வைக்கிறாங்க. பல படம் இவ்வளவு வச்சு ஆரம்பிக்கிறது கிடையாது. என்ன வச்சு ஆரம்பிக்கிறாங்களா, என்ன வச்சு ஆரம்பிக்கிறாங்க இருக்கேன்னு தெரியல. சோ நான் 2 நிமிஷம் தான் கேட்டேன், 2.5 நிமிஷம் ஆத்துனா. அப்புறம் படத்தோட எல்லாம் பாக்குறவங்களுக்கு சொல்ல முடியும், நான் கைய காட்டி அப்படியே திருப்பிட்டு இருப்பேன். சோ பிரபுனா தேங்க்யூ சோ மச். அவரும் வந்து எங்க கூட பசங்களோட பசங்க நான் பட்ட கஷ்டமும் சரி சந்தோஷம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருப்பாங்க. அண்ட் படத்தோட எடிட்டர் எல்லாமே நல்லா பேசுவேன். அப்ப அந்த மேட்டர் சொல்ல மாட்டேன். ராஜா சேது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு ஜாலி டைப்பிங். உட்காந்துக்கும் போது தான் ஏதோ சிலைக்கு போய் பழைய சிலைக்கு பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருப்பாப்ல. ஆனா அவர் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப், ரொம்ப கலாச்சி விட்டுனு எங்க டீமோட சேர்ந்து ரொம்ப பண்ணுவாரு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இந்த படத்துல பாடியிருக்காரு, எங்க கூட டான்ஸ் ஆடிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எடிட்டர் அவர் வேலையை மட்டும் பண்ணிட்டு போவாம படத்துக்கான கான்ட்ரிபியூஷன் நிறைய விஷயம் பண்ணுங்க. நம்ப மாட்டீங்க, இந்த பாட்டுல வந்து அந்த ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி ஒன்று வந்தது இல்ல, ஐயோ அபச்சாரம் அப்படிலாம் சொல்லக்கூடாதா. ஓ எல்லோ கலர் சாரி போட்டு ஒரு அக்கா டான்ஸ் ஆனாங்கல்ல அந்த பாட்டுல வந்து, இல்ல அதான் ஏஜுவாங்க பயமா. அப்புறம் அந்த டான்ஸ் எல்லாம் கோயில வந்து திருவிழா பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும், நம்ப மாட்டீங்க. எல்லா வழியும் நாங்க இழுத்து போட்டு செஞ்சோம். அது முக்கியமா வந்து நம்ம ராஜா சேர்ந்து போய் தான் கலர் பேப்பர் ஓட்டினா செவ்வொரு ஃபுல்லா எப்படி தான் ஓட்டினா ஒரு ப்ரொஃபஷனல் அவங்க அதுல மட்டும் பண்ணுவோம், இது மட்டும் பண்ணா போதும் சொல்லிட்டு அந்த படத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. சில பேர் நிறைய இடத்துல பாத்துருக்கு கூட. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவர் இன்வால்மெண்டா பண்ணிது நம்ம படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நினைக்கும் போது இந்த டீம்ல எப்படியா பாத் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச்.